ஜாக்கெட்டுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். பிக் பாஸ் சீசன் 5 தமிழ் 94 நாள் 95 எபிசோட் 5/1/2022 அண்டு ஒளிபரப்பான நிகழ்ச்சியுடைய ஒரு விரிவான விமர்சனத்தை இரண்டு பாகங்கள். அதில் முதல் பாகத்தை இந்த எபிசோட்ல பார்ப்போம். அதாவது என்ன சார் இருந்தது இரண்டு பாகம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? ஆமா, சாணியை மட்டுமே பேசுறதுக்கு ரெண்டு பாகம், பாவனி சாணி ரெண்டுத்தையும் பேசுறதுக்கு மட்டுமே வந்து ரெண்டாம் பாகத்தில் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாகத்தில் நம்ம வந்து அதாவது இப்படி ஒரு ஆளோட நீங்கள் வந்து அதாவது இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து இல்லாமலே இருக்கலாம். ஆமாம், அதாவது ஒரு முட்டாள்தனத்தில் ஒரு புத்திசாலித்தனம், புத்திசாலித்தனம் முட்டாள்தனம்னு சொல்லுவாங்க. எதுவுமே இல்லை இல்லை என்னன்னா அந்த சோத்துலேயே அடி சாணியிலேயே அடின்ற அளவுக்கு நீங்கள் வந்து அடி கொடு அடி மேலே அடி உட்காந்து தின்னுட்டு இருக்கீங்க, கதையாக பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து பண்ண அவரு கோபத்தோட உச்சம் நமக்கு நல்லாவே தெரியும். அது சரியா அப்படின்னு இந்த லைட்டு போடுறது கூட வந்து அங்கே வந்து காசு வரல அப்படின்னும் பொழுது அப்போ அது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் வந்து 6 லட்சத்துக்கிட்ட வந்து எடுத்துன்னு வச்சுக்காங்க, அதுலேருந்து ஆரம்பிச்சு ஆறுன்னு கத்துனாங்க, 6 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. ஓ, நீங்கள் அப்படியே நிகழ்ச்சிக்கு வந்துட்டீங்க? ஆ, நிகழ்ச்சிக்கு வந்துட்டோம். சொல்லுங்க, இதுக்கப்புறம் என்ன இருக்கு? வந்துருங்க. ஆ, ஆமாம், நிகழ்ச்சிக்கு வந்துட்டா இல்லை அதுதான், அதுக்கே காசு வரலன்னு போது அவளுக்கு அவருக்கு எவ்வளோ எவ்வளோ காண்டா இருக்கும். அதுவும் முகாம் நல்லா தின்னுட்டு இருக்கீங்க, ஏசியாக போட்டு வச்சுட்டு லாக்டவுன் வேற, சுத்தமா எதுவுமே பண்ண முடியாது. ஆக்சுவலி இப்ப மைத்ரி ஒண்ணு சொன்னார், உங்களுக்கு ஞாபகம் வந்துதான் தெரியல. சொல்லுங்க மேடம். அந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன் இப்பவே. சொல்லுங்க. பிக் பாஸ் அவங்க வந்து ப்ரோக்ராம்ல வர்றதுக்கு கேட்கல, அதாவது வந்து தொகுப்பாளரா வர்றதுக்கு கேட்கல, வீடை எனக்கு கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. வீட்டுல யார் இருக்கா? நீங்க தான் இருக்கீங்க, உங்க வாய்ஸ் மட்டும் தான் இப்ப வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு, உங்க பொசிஷனுக்கு தான் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அதுதான் என் பொசிஷனை கேட்கற சாணியை ஊத்துறேன், உங்க மேல தனியா ஊத்துனா வந்து எல்லாம் பிரச்சனை ஆயிடும், நான் எல்லாரையும் சேர்த்து வச்சு ஊத்துறேன் அப்படின்ட்டு. பட்டு என்ன ஒரு பெரிய காமெடினா, சிங்க நடை போட்டு சிகரத்தில் வேறு இல்ல, ராஜிதான் நடந்து வேறு அந்த காரணம். சரி இருங்க, செகண்ட் பார்ட்ல பேசணும். நமக்கு ஆறு லட்சம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூப்பிடுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு செகண்ட் பேஜ் திருப்பி அப்ப வந்து இந்த காசு பணம் துட்டு துட்டு மணி தான் நல்லா ஆடுவாங்க பிரியங்கா. ஆக்சுவலா காமெடியா ஜாலியா ஆடுவாங்க. அப்ப பிரியங்கா கிட்ட வந்து இந்த பணத்தை பத்தி அவங்க தானே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க இல்லையா. இது முடிஞ்ச உடனே பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா நம்ம ஆண்ட்ரியா கணிச்சாரு, அன்றே சொன்னார் ஆண்ட்ரியா தான். அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னொருத்தவங்களும் வந்து வாய்ஸ் நோட் கொடுத்தாங்க, கமெண்ட் போட்டுருந்தாங்க பாருங்க, டக்குனு பேர் மறந்துறேன். அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, அண்ணா நானும் என் ஹஸ்பண்டும் கூட பாத்துக்கிட்டு இருக்கும் போது நாங்க இதே பாயிண்ட் தான் சொன்னோம் அப்படின்ட்டு. என்னன்னா திருப்பி இன்னைக்கு கரெக்டா டார்கெட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. ராஜு பாத்திரம் தேய்க்கல அப்படிங்கிற விஷயத்தை, அதாவது அதுக்கு பிரியங்கா வந்து சூப்பரா பதில் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இவங்க வந்து பாத்திரம் தேய்க்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துட்டு வருவாங்க. உடனே நிருப்பம் உண்டு அங்க வந்து கிண்டல் பண்ணுவாரு, அக்கா அவன் எப்படியுமே இப்படிதான் சொல்லுவான், அதுக்கப்புறம் ஆள் இருக்கு அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு பொழுது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சிருங்க, இங்க இதை செஞ்சிருங்கன்னு பொழுது ராஜு ஒரு விஷயம் சொல்லுவாரு, சொல்லிட்டீங்களே நச நசன் வந்து வந்து சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது, நாங்க பாத்துக்கிறோம் போங்க. அதே மாதிரி நீங்க மூணு வேலையும் வந்து தின்னு சாணி போட்டா மட்டும் போதும் போதும். பிக் பாஸ்க்கு எங்க அந்த தாட் ப்ராசஸ் வந்திருக்கும்ன்றது உங்களுக்கு கண்டிப்பா சாணி போடுறீங்க. அவர் அங்க இருந்தாதான் கண்டென்ட் எடுப்பாரு. ஆக்சுவலி அது தெரியாம சாணியை போட்டாரு, நல்ல வேலை அதை கரைச்சி வைக்கல. மாட்டு சாணி பாஸ் பிக் பாஸ் அது ரொம்ப ஓவரா போயிடும், மாட்டு சாணியை கரைச்சி வச்சிருக்கோம் அப்படின்ட்டு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்னன்னா இத வந்து இவங்க ஆரம்பிப்பாங்க, இங்கேயும் வந்து அவன் செய்ய மாட்டான் அப்படிங்கறதையும் சரி, யாருமே செய்ய மாட்டேங்கிறீங்க, இன்னும் வந்து இத்தனை நாள் தான் இருக்கு, ரெண்டு நாளைக்கு ஒருக்கா யாராவது ஒருத்தர் செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அங்க பயங்கர ஒரு வாய்ஸ் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாய்ஸ நீங்க 50 நாள்லயோ 30 நாள்லயோ 20 நாள்லயோ இவ்வளவு பேர் இருக்கீங்க, நான் ஏன் பாத்திரம் தேய்க்கணும் இந்த வீட்டுல அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா அதுல உண்மையிலேயே ஒரு நியாயம் இருக்கு. அட பாரு, வாய்ஸ் அவுட் பண்ணிட்டாங்க அவங்க. ஏ சரி, 20 நாள்ல கூட அவங்களுக்கு தைரியம் வராம இருக்கலாம், ஏன்னா கிராமத்துல இருந்து வந்தவங்க. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு 40 நாள்ல கேட்டிருக்கலாம் இல்லைங்களா. 7 பேர் இருக்கிறப்ப நான் எப்படி பாத்திரம் தேய்க்கிறது தப்புன்னு கேக்குறப்ப அன்றே சொன்னார் ஆண்ட்ரியாவும் கமெண்ட்ல போட்டாங்க, இதுக்கப்புறம் யாருடைய தயவும் தேவையில்லை, இனிமேல் நீ என்ன ஒண்ணும் பேச முடியாது, எதுவும் பண்ண முடியாது, நேர ஃபைனல்ஸ் கப்பு நேர. ஒருவேளை ஆக்சுவலி யோசிச்சு பாருங்க, ஆல் தி பெஸ்ட் நாளைக்கு வந்து தாமரே சொல்லிட்டு வாய்ப்பு இருக்கு. அதுதான் பிக் பாஸ், பிக் பாஸ் ரேட்டுக்கே வந்தது, அது அவருடைய இடத்துக்கே வந்துருவாங்கன்னு வச்சு, ஏன் இவ்வளவு நாள் ஆம்பளை தான் சொல்லணுமா, பிக் பாஸ், பிக் பாஸி, பிக் பாஸி, பிக் பாஸின்லாம் சொல்ல வேண்டாம் சார், பிக் பாஸ்ங்கிறது ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும் அப்படிங்களா? ரைட் ரைட். இல்ல பாஸ் பாஸ்ங்கிறது எப்படி உங்க பாத்தீங்களா, உங்க மனசுல அந்த என்ன இருக்கு? அப்ப பாஸ்னா வந்து பெண்கள் வரக்கூடாது நீங்க நினைச்சிட்டு இருந்திருக்கீங்க. வரும் சார், இன்னொன்னு இந்த இடத்துல ஒன்னு சொல்லுங்க மேடம், கீழே கமெண்ட் வரும். இல்ல வணக்கம், இன்னொருத்தர் சொல்லிட்டாங்க நீங்க ஒரு பேட் பர்சன். ஓ அப்படியா, நீங்க ஒரு பேட் பர்சன். நம்ம நீங்களே தான் அத சொல்றீங்க, நான் நிறைய சொல்லிருக்கேன், என்ன நல்லவன் சொன்னா எனக்கு நல்லவன் சொன்னா பயமே வரும். ஐயோ,
மாறவே இல்ல நீங்க கடைசி வரையும் தாமரை தான் மேரேஜ் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஒரு பொண்ணை வந்து நீங்கள் வந்து ஒரு மாதிரி தொடர்ந்து டார்கெட் பண்ணுறீங்க. சரி, அதாவது இவங்க நம்மளை வந்து நம்மளுடைய பார்வை என்னென்னா, நீங்கள் சர்ச் பார்க்கில் படிச்சுட்டு மாற்றி மாற்றி பேசினாலும் என் கையெழுத்தே இல்லைன்னு சொன்னாலும் அதையும் எதிர்ப்போம். படிக்கவே இல்லை கிராமத்து பின்புறத்தில் இருந்தாலும் அதையும் எதிர்ப்போம். இல்லை, அதை அனிதான் ஒருத்தவங்க வந்து கரெக்டாக போட்டிருந்தாங்க. நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க. நான் இப்போ தாமரை விஷயத்தில் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னால் வந்து ஏற்றுக்க முடியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் ஆனால் அதை கூட அதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டேன். ஆனால் நீங்கள் சொல்கிற அரசியல் கருத்துக்கள் ஏன்னா நீங்கள் சொல்கிறதே தான் நான் சொல்கிறேன். பெரியார் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கணும்னு இல்லை. எனக்கு அதில் வந்து கொஞ்சம் உடன்பாடு இல்லை. நான் வந்து சொல்லிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் சொல்லலாம். நீங்கள் தாராளமாக உங்கள் அதாவது நான் ஒரு கருத்தை சொல்கிறேன், நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறது உங்களுக்கு தாராளமாக ஒரு உரிமை இருக்குது. அது பிரச்சனையே இல்லை. நீங்கள் என்ன ஒன்றாலும் சொல்லிட்டு போங்க. நான் உங்கள் கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கணுங்கிறதும் அதுதான் நான் வழிமொழியணும் அப்படிங்கறதும் அதை தான் நான் பேசணும் அப்படிங்கறதும் இங்க தப்பு. இங்க தப்பு. உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கு, உங்களுக்கு ஒரு பர்சனா ரொம்ப பிடிக்குது. இப்ப நீங்க வந்து யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரஜினி பிடிக்கும், எனக்கு கமல் பிடிக்கும், ஒருத்தருக்கு சூர்யாவை பிடிக்கும். அவங்கள்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து கமல் பிடிச்சது இல்லை, பல காரணங்களுக்காக எனக்கு பிடிச்சது, உங்க கமல் பிடிச்சதான் ஆகணும்னு அது எப்படி நாளைக்கு அவரே தான் வந்து கப்பு வாங்க போகிறார். வாங்க, அவர் வந்து பெரிய சினிமா துறையில் வரப்போறார். நான் சொல்றது எதுல வந்தாலும் அவங்க இந்த வீட்டுல நடந்துக்கிற முறை தவறு. தப்புன்னா தப்புன்னு சொல்ல முடியாது. என்ன வேணா வந்துட்டு போனோம், நமக்கு என்ன? அதேதான். சரி, இது ஒன்று. ரெண்டாவது, அவங்க என்ன அதில் வந்து ஒரு விஷயம் போட்டாங்கன்னா, இனி உங்களை நான் பார்க்கவே போவதில்லை, நான் வந்து நிறுத்தப் போகிறேன் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க அந்த கமெண்டில். பேட் பர்சன்ற கமெண்ட்லேயே போட்டிருந்தேன். நான் என்ன சொல்கிறேன், இந்த தாமரை இந்த மாதிரியான கமெண்ட், இவங்க எல்லோரும் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். நான் என்னை நீங்கள் நான் ஒரு விஷயம் பண்ணுறேன், பிடிச்சா நீங்கள் பார்க்கலாம், பிடிக்கலாம் என்ன நீங்கள் நிராகரிக்கலாம். என்னை நிராகரிக்கிறது எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது, புரியுதுங்களா? அதனால் இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸோட ஒருத்தவங்க என் சர்க்கிளே இருக்க வேணான்றேன், என் பக்கமே இருக்க வேணான்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் உங்களை மாதிரியான ஆட்கள் என் பக்கம் வேண்டான்ற, நான் என்னை புரிந்தவர்கள் என்னுடைய வேலந்துக்குறவங்க வந்தால் போதும். இல்லை, அதை வந்து இப்போ நான் வந்து சொல்கிறேன், அவங்க வந்து அவங்கள்ட்ட இன்னும் பெர்மிஷன் கேட்கல அந்த ஆடியோவை போடுறதுக்கு. அந்த ஆடியோவை போட முடியுமான்னு கூட கேட்குறேன். அவங்க சொல்லியிருப்பாங்கம்மா, நேற்று ஜாக்கி பேசிச்சு அந்த அவர் சொன்ன அத்தனை விஷயங்களும் என்னோடய கொலிக்கு பொருந்தும். 10 வருஷம் நான் அந்த கொலி கூட வேலை பார்த்தேன். டெய்லி அவளை பற்றி தான் பேசுவா. அவளுக்கு இங்கே எதுக்கு பண்ணுறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, இதே தான் பேசிக்கிட்டு இருப்பா. ஒரு ஸ்டேஜில் வந்து அது இது மைண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா. எனக்கு வந்து ஒரு மாதிரி கேட்டு கேட்டு நான் டயர்டாக ஆரம்பிச்சிட்டேன். நாம் ஒரு நாள் வந்து அவங்க ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க, ஒரு மாதிரி குக்கர் தாங்க முடியாமல் பொங்கு இல்லாமல் அந்த மாதிரி பொங்குற மாதிரி நம்ம நம்மளோட விஷயத்தை பற்றி பேசினா அவள் காதலே வாங்க மாட்டாள். எனக்கு கூட இப்படி இருக்குதுன்னு சொன்னால் அது காதலே விழாது அவளுக்கு. இந்த கொடுமை என்ன ஆச்சு அப்படின்னா, இதை நான் வீட்டுக்கு வந்தவொடனே சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் பேசி யாரும் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்வாங்களாம். ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லி இது அப்படியே நான் தாமரை கிட்ட பார்த்தேமா ஜாக்கி சொல்லும் போது நான் உணர்ந்தேன் அப்படின்னாங்க. இது இல்ல, இதுதான் நிறைய அம்மாக்களும் இதே பொருள் இருக்காங்கன்றதா நம்ம திரும்பவும் சொல்ற விஷயம். இததான் எல்லாத்தையுமே இங்க குளோரிஃபை பண்றதுதான். அம்மானா அவ வந்து தெய்வத்துக்கு நிகர் அப்படின்றது, அப்பானா தெய்வத்துக்கு நிகர் அப்படின்றது, அவங்களுடைய தவறுகளையோ இல்ல குறைகளையோ சுட்டி காட்டுறது கிடையாது. இன்னைக்கு நாடியாச்சாங்க வெளியே போனதுக்கு ஆண்டே சொன்ன ஒரே காரணம் அதுதான். அம்மாவை பற்றி சொன்னாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. இங்க குளோரிஃபை பண்ண விஷயங்களை உடைப்பது தான் நம்ம வேலை. அதனால இந்த ஒரு கிரைட்டீரியாவில் இப்படி ஒரு எண்ண ஓட்டத்தோடனா நீங்க என் சர்க்கிளில் வேணான்றான், நீங்க வர வேணான்றேன். உங்களை மாதிரி ஆட்கள் என் கூட இல்லாமல் இருக்கிறதே எனக்கு சிறந்ததுன்ற நீங்க செய்யற பேருதவே அதுதான். என்ன பேட் பர்சனாக நினச்சிக்காங்க, என்னை விட்டுட்டு போயிடுங்கன்னு தான் நான் சொல்றேன். ஐ டோன்ட் வாண்ட். இல்லை, இதை நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ரிவ்யூவுக்கு
நிறைய அதாவது இந்த இன்னொரு ஒரு உச்சகட்ட காமெடி தான், உங்களுக்கு வேற எதுவுமே தலைப்பே வைக்க முடியவில்லை அப்படின்னா அவங்க தான் இருக்காங்க, அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இல்ல அது வந்து அது வந்து கதரல் கோஷ்டி, அது 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 வந்து இந்த லெவல் கூட பேச முடியாதுங்க. அது ஏன் நிச்சயமா போடுவோம். இது வந்து இது வந்து நீங்க நான் ஏத்து இருக்கிறது நீங்க ஏன் ஏத்துக்கல, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க போறீங்க அப்படின் போது நீங்க அப்படியே அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வந்து நீங்க குளோரிஃபை பண்றாலும் எனக்கு வேணாம். இல்ல இது எதுக்காக நான் இந்த கதறலுக்கே சொல்ல வந்தேன் அப்படின்னா, யூஸ்வலா அப்படி இப்படி சொல்லவே மாட்டாங்க இந்த யூடியூபரும். ஆமா, நாங்க என்ன சொல்றோம்னா இவ்வளவு நெகட்டிவிட்டி வேண்டாம் அப்படிங்கிறோம். உங்களுக்கு இவ்வளவு ஒரு ஒரு விஷயங்கள் நீங்க தாராளமா கோயில் கட்டுங்க, குடமுழுக்கு பண்ணுங்க, கால வந்து கும்பிடுங்க, வச்சுக்காங்க, பேரு வச்சுக்காங்க, என்ன செய்யுங்க. அது ஏதோ வந்து விளையாட்டா சொல்றத வந்து நான் சீரிய விளையாட்டாவோ சீரியஸாவோ கூட எடுத்துக்கங்க. ஆனா அவங்க தமிழ்நாட்டுக்கே சிஎம் வந்தாலும் பிரச்சனை கிடையாது, ஆனா அவங்க இங்க செய்யறது தவறுங்க, அவ்வளவுதான். ஆமா, அதே மாதிரி அவங்க பண்ணதையும் நாங்க சொல்லிருக்கோம். தட்ஸ் ஆல். அதேதான் நிரூபிக்கப்பட்ட விஷயங்களை பேசுவாங்க. இல்ல இப்ப பாமணி உணைக்கதைகளையோ கட்டுக்கதைகளையோ மரத்துல பெய்யுது காயிருது சொல்றதெல்லாம் நம்ப மாட்டோம். நிரூபிக்கப்பட்ட விஷயத்த பேசுவோம். அவ்வளவுதான். இதே மாதிரி வேற ஏதாவது கட்சி மீது நிரூபிக்கிற ஒரு விஷயங்கள் ஏதாவது காமிங்க, தாராளமா பேசுவோம். அதுதான் மேட்டர். ஏன் நாங்கள் நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள் மட்டும் பேசுவோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு பையன் உங்கள் வீட்டு பையன் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஐயோ தப்பு பண்ணிட்டானா உடனே சட்டை பிடிக்க மாட்டோம், விசாரிச்சு தான் நாங்கள் தப்பாக ரைட்டான்னு பேசுவோம். நீ சொல்லிட்டேன் நீ சொல்லிட்டேன்றதுக்காக நான் பண்ண மாட்டேங்க. புள்ள வந்து அறந்த வாழை கூட இருந்துட்டு போட்டோம், அவன் அந்த இடத்துல தப்பு செஞ்சானே இல்லையான்னு நான் பார்ப்பேன். நீ சொன்னதுக்காக நான் பார்க்க மாட்டேன். அப்படி நீ யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்றதை எடுத்து வச்சு நீ வந்து அந்த கேள்வியை உன் பிள்ளையை கேட்டால் உன் பிள்ளையை முதல்ல நீ நம்பலை, ரெண்டாவது நீ விசாரிக்காம தீர்ப்புறதுன்னா இது ரெண்டுமே செய்ய மாட்டேறாங்க. நீங்க செய்வீங்க உடனே வந்து நல்லவன வேஷம் காமிக்கிறது, பாரு என் பிள்ளைய நான் எப்படி கண்டிக்கிறேன்னு பண்ணுவீங்க. அந்த பையன் கஷ்டம் தப்பு கூட பண்ணிருக்காது. இந்த முட்டாள்தனம் உங்களோட வச்சுக்காங்க, எங்க கிட்ட வேணாம். செய்யறதுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு போது யாருக்குமே செய்யணுங்கிறது தோணாது. நான் அவங்களை தப்பு சொல்லவே மாட்டேன். நாளைக்கு உன் பையன் இப்படிதான் இருக்கணும்னு நீ நினைக்கிறியா? இல்ல அப்படி இல்ல, இப்ப என் பையன் அவனே மடிச்சு வச்சிருவான், அவனே வச்சிருவான், நம்ம அப்படி வளர்த்து அப்ப ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து எப்படி வேணாலும் கெட்டு போலாம். அப்படி இல்ல, அப்படிதான் இவங்க நிறுவனத்துக்கு வராங்க. அதை விட இன்னொரு விஷயம், நாங்க அப்படிதான் வளர்த்துருக்கோம் அப்படின்றதெல்லாம் நீங்க அவங்கெல்லாம் இவங்கெல்லாம் செஞ்சே பழக்கம் இல்லை அப்படி நீங்க பேசவே கூடாது. செஞ்சே பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் பிரியங்கா கரெக்டா சொல்லுவாங்க, அவங்கள நான் தப்பே சொல்ல மாட்டேன், இவ்வளவு நாள் வரைக்கும் நீ கேட்கவே இல்லை, நீ தான் செஞ்ச அவங்களுக்காக. இப்போ வந்து திடீர்னு வந்து அவங்க செய்யலை கொள்ளலன்னுலாம் சொல்லாத. இதை விட இன்னொரு விஷயம், அவங்க செய்யறன்னு சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி கழுவல இப்படி கழுவல அவனுக்கு சுத்தமா, இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா நிரூப்புக்கு சுத்தமா கழுவவே தெரியாது, அவன் வந்து சுத்தமா செய்ய மாட்டான் அந்த செய்யற விஷயத்த அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல இப்ப எப்படி அவங்களை செய்ய விடுறீங்க நீங்க? இப்பயே அந்த ஒரு ஒரு குறைய எடுத்துட்டு வரீங்க. அன்னைக்கு வந்து நிரூப் இதே நிரூப் தானே உங்கள்ட்ட வந்து கேட்டார், அக்கா உனக்கு கஷ்டமா இருக்காக்கா கஷ்டமே இல்லை. இப்பவும் அவங்க சொல்லுவாங்க, ஐயோ என்னால் வேலை செய்யாம இருக்கவே முடியாதே அப்படின்னு. எனக்கு ஒரு வேலை இருந்தா இந்த வீட்லயே குடுங்கல, நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்பேன், பிரியங்கா அனுப்பி விடுங்க அதான் வேலை போமா அப்படின்ட்டு. இதுதான் வந்து பிரியங்கா நீ ரொம்ப அழகா காலையில அவங்களுக்கு சொல்லி புரிய வைப்பாங்க. நீ ஒரு ஒரு விஷயத்த வந்து உண்மையிலேயே இது எனக்கு கல்யாணம் ஆன புதுசுலன்னு நினைக்கிறேங்க. அதுக்கு முன்னாடி நாத்தனார் வந்து ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த பழக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதற்காக சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தரை பழக்கி விட்டு அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு விஷயம். அதாவது ஒருத்தர் டெய்லி ஒரு நாய்க்கு வந்து பிஸ்கெட் போட்டுட்டு இருந்தானா, ஒரு டைமுக்கு டெய்லி அதே டைமுக்கு போய் நாய்க்கு பிஸ்கெட் போடுறதான் வேலை, முடிஞ்சு போச்சு. ஒரு 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 வாரம் கழிச்சு வந்து நாய்க்கு பிஸ்கெட்டே போடலன்னு பொழுது ஆட்டோமேட்டிக்கா அது வாயிலிருந்து அந்த உமிழ்நீர் சுரக்கே இருக்கும், அந்த ஜொல்லு வந்து ஊத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு அந்த டைம்ல பிஸ்கெட் சாப்பிட்டு பழகியாச்சு, அதை பழக்கப்படுத்தியாச்சு. இப்ப வந்து நான் பிஸ்கெட் போட மாட்டேன் அப்படின்னு சொல்றதோ அது எப்படி உமிழ்நீர் சுரக்கும், அது எப்படி சுரந்து அது அப்படின்னு நீங்க கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா பழக்கினது நீங்க, அதே விஷயத்த நீங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்த முடியுமே தவிர்த்து. இப்ப இந்த கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறதுக்கான டைம் ஃப்ரேம்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து என்ன சொல்றது கடைசியில் முடிகிற 7 நாள்ல அந்த டைம் ஃப்ரேம் வராது. அதுக்கான குறைந்தபட்ச டைம் ஃப்ரேமாவது நீங்க கொடுத்து கத்து கொடுத்துருந்துருக்கணும். 50 நாள் நீங்க செஞ்சிருக்கணும். 50 நாள்ல வந்து பாருங்கப்பா இவ்வளவு நாள் நான் செஞ்சுட்டேன், நான் டெய்லி உங்க பக்கத்துல நிக்கிறேன், எப்படி தேய்க்கிறதுன்னு சொல்லி தரேன், நமக்கு 24 மணி நேரம் டைம் இருக்கு, நம்ம தேய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இப்போ வந்து அதை வந்து ஒரு விஷயமா எடுத்துட்டு வரும்போது ஆப்வியஸா இட் இஸ் ஷோன் இல்லையா, கண்டென்ட்டை நீங்க கிரியேட் பண்ணி ராஜு மேல வந்து அதை ஒரு விஷயமா எடுத்துட்டு வரீங்க. அவர் அழகா சொல்லிட்டார், நீங்க முதல் கிளம்புங்க நான் சமைக்கிறேன் அவ்வளவுதானே. இதுல நிருபரை கூட நின்று நீ என்னடா இப்ப பண்ணுவ, இப்ப கத்திரிக்காய் வெங்காயத்தை வெட்டி தாமரை மாதிரியான ஆட்கள்
ஒரு உதாரணம் அவங்க பங்கு பெறறாங்க அது ஏதோ ஆனா அப்படி ஆட்கள் கிட்ட நீங்க தவ அத நகர்ந்துடுங்க அத நியாயப்படுத்துறவங்க கிட்ட நகர்ந்துடுங்க ஏன்னா தாமரோட மாதிரியான ஆட்கள் தான் அவங்களும் இந்த இடத்துல இன்னொரு இடத்துல இப்பியோன்னு சொல்றேன் நெருப்பு மாதிரியான குழப்பவாதிகள்கிட்ட பழகாதீங்க இது எப்படின்னா வாராய் நீ வாராயின்னு மலை வெட்டி தள்ளி விடுறதுக்கு சமயம் நீங்க என்ன செஞ்சது எதையுமே அதாவது பயம் இருக்கலாம் உண்மையிலே பயம் தான் கோழிங்க கூட வாழவே முடியாது எல்லாத்திலுமே பயப்படுறவங்க கூட உங்களால் வந்து செட்டிலே ஆக முடியாது உங்களால் வந்து டிராவல் பண்ணவே முடியாது அதாவது அந்த டாஸ்கை காதலோட கேட்காம இறச்சி ஓடி போய் எல்லாரையும் அதை வந்து எட்டு போனதுக்கு எவ்வளோ நேரம் பேசுறது ஒரு ஆள் இதில் நான் ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஒரு இது உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்குலாம் ரிலேட் பண்ணிக்க முடியுமான்னு பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு பயம் இருக்கும் திடீர்னு வந்து ஒரு மேனேஜர் வரான்னு வச்சுக்கோங்களேன் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா மேனேஜர் கூட விட்டுருங்களேன் ஒரு சென்டர் ஹெட் டக்குன்னு வந்து நிற்கிறாரு எழுந்திரிச்சிடும் உடனே எந்திரிச்சு அவர் என்ன பேசுறாரு நம்ம கேட்டிருக்க மாட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துல நம்ம கிட்ட பேசியிருப்பாரு பேசிட்டு கேன் யூ டூ திஸ் அப்படின்னு பொழுது அதை பண்ண முடியுமா முடியாதா பண்ண முடியாதுன்னு சொன்னா என்ன ஆகும் நமக்கு வேலை போயிடுமா இடிச்சிருமோ அப்படிங்கறது மட்டுமே தான் உங்க மனசு கணக்கு போடுமே தவிர்த்து வேலையை நம்மளால செய்ய முடியுமா முடியாது நமக்கு அந்த வேலை தெரியுமா தெரியாது எதுவுமே கேட்டிருக்க மாட்டோம் டமால் எழுந்து இதை மாதிரி எத்தனையோ பேர் சொல்லியிருப்போம் அதை சொல்ற விதம் எங்க மாறும் அப்படின்னா பழகி ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவனே நமக்கு தெரியும் ஏற்கனவே இந்த மாதிரி சொல்லிட்டோம் இதை கொடுமை என்னன்னா இதை சொல்லிட்டு நீங்க செய்ய முடியலன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் ரொம்ப பெரிய அசிங்கம் அவர் கேட்கறதே என்னன்னா இது பண்ண முடியுமா முடியாதா உனக்கு தெரியுமா தெரியாதா ஏன்னா உங்களை பத்தி அவருக்கு எதுவுமே தெரியாது சொல்ற விஷயங்களை வச்சு நீ என்ன பண்ண போறங்கிறத அங்க கேள்வி அந்த பயத்துல உள்வாங்கவே மாட்டோம் எந்த விஷயத்தையுமே உடனே ஒரு முடிவு வந்துடும் ஓகே சார் சர்டன்லி ஐ கேன் டூ இட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய பேர் செஞ்சிருப்போம் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு தெரியும் இல்ல பத்து நாள் ஆகும் இதை செய்யறதுக்கு பத்து நாள் ஆகும்னா எனக்கிட்ட முதல்ல இதுக்கான ஆள் கிடையாது எனக்கு முதல்ல தெரியாது எனக்கு அதற்கான ஆளும் எனக்கு ட்ரைனிங்கோ கூட அதுக்கப்புறம் நம்ம இதை பத்தி பேசுவோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் அதுக்கப்புறம் வந்துடும் இதைதான் நெருப்புக்கிட்ட எதிர்பார்த்தது நீங்க மொத நாளோ மொத வாரத்திலயோ ரெண்டாவது வாரத்திலயோ மூணாவது வாரத்திலயோ நாலாவது வாரத்திலயோ இது எப்ப எத்தனாவது வாரத்துல வந்து இதை செய்யறது பதினாலாவது வாரம் கடந்து வாரத்திலயும் இதே மாதிரியான ஒரு பயமும் இதே மாதிரி ஒரு புரிதலும் இல்லாத ஒரு கேரக்டர் இதுல என்ன அப்படின்னா புரிதல் எல்லாத்தையும் விட தப்பிச்சுக்குவேன் அப்படிங்கிற மனநிலை தான் அவருக்கு அதுதான் ஒரே எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னாரு அதாவது எதிலையாவது ஒண்ணுல நம்ம வந்து டிக்கெட் மாதிரி போயிட்டு மாட்டேன்தான் ஒண்ணும் இல்லைங்க நெருப்போட நிலைமை திடீர்னு பொம்பளைங்க மட்டும்தான் ஒரு போட்டில் போகணும்னு போது டமால் அந்த நிச்சயதார்த்தம் பண்ணவன் கபால் ரோஸுக்கு நிச்சயதார்த்தம் கபால் ஓடி பொம்பளைங்க உட்காந்து தெரியுமா பயந்துக்குன்னு அந்த இதுக்கு நிகர் அதாவது அவன் கடைசியில் அவன் எழுந்துருன்னு சொன்னா வரவே மாட்டான் கடைசியில் அப்புறம் அந்த விசில் அடிச்சு அந்த போட்டை இறக்கிடுவாங்க அவனும் போவான் அந்த மாதிரிக்கு அந்த அதுக்கு நிகராக தான் வந்து நெருப்பு வந்து செஞ்சாரு அது அதுல இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு ஆக்சுவலி நெருப்புக்கு இன்னொரு பேர் என்னன்னா இந்த இதை வந்து ரொம்ப வந்து அலசி ஆராயக்கூடியவர் ஒரு பிம்பமாக ஒரு குண்டு இப்போ இதுக்கு நான் ஒரு காசு சொல்கிறேன் அவங்க ஒரு காசு சொல்கிறாங்களா நான் ஒரு காசு சொல்கிறேன் சொல்லுங்க ஒரு ஆண்ட கதை நான் சுச்சுவேஷன் தான் சார் சொன்னீங்க கதையை சொல்கிறீங்க சொல்லுங்க நான் கதையை சொல்கிறேன் வந்து ஒரு பெரிய ஹைவேஸ் ஒன்று காட்டுக்கு நடுவில் போட்டாங்க எல்லா பறவை விலங்குகள் எல்லாரும் வந்து இந்த மாதிரி நடுவில் ஒரு காட்டுக்கு நடுவில் ஒரு ஹைவேஸ் போட்டாங்க ஆமாம் நம்மளால் வந்து இது வந்து நம்ம காடை வந்து நடுவில் பிரிச்சிட்டாங்கன்னா இப்போ இப்போ அந்த பக்கம் தண்ணி குடிக்க போகிறது இந்த பக்கம் டாய்லெட் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய பிரச்சனை வருது இதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஒரு முடிவு எடுக்கணும் சொல்யூஷன் ஒன்று எடுக்கணும் கண்டிப்பாக அப்படின்னும் போது யாரை வந்து ஒரு ராஜாவாக போடலாம் இதெல்லாம் வந்து மைண்ட் பண்ணி தெளிவாக பண்ணி இதை செய்யறதுக்கு ஒரு ஆள் சிங்கமா புலியா இல்லை யானையை போடலாமா அப்படின்லாம் ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மூஞ்சலி என்ன பண்ணிச்சா இதுக்கு வந்து சரியான ஆள் ஆந்திரா தான்ச்சான் என்ன ஆந்திரன்னு சொல்றீங்க வலுவான ஆட்கள்லாம் இவ்வளோ பேர் இருக்கும்போது சரி இன்னைக்கு நைட் இதுக்கு ஒரு இது வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குறுகுறுன்னு ஒரு 100 மீட்டர் போயிட்டு வாங்கன்னு எல்லா இளைஞர்களும் தலைவர் தாசுக்கு வர்றோம் எல்லாரையும் வந்து அனுப்பிச்சு வச்சு எல்லாம் போய் எதிர்க்க போயிருக்கோம் மரத்தில் போகிறது பள்ளத்தில் போகிறது எல்லா காயம் சிராய் போட வந்துச்சான் ஆண்டை போயிட்டு வந்தால் சர்ருன்னு போய் சர்ருன்னு வந்துதான் பாருங்க நான் சொன்னேன்ல நைட்டு கூட அது ரொம்ப வந்து இன்டெலிஜென்ட் அது அதுதான் நமக்கு தலைவராக இருக்கணும்ச்சான் சரி எல்லாம் வேற என்ன பண்ண நைட்டு பறக்குது போகுது இல்லை நைட்டே கண்டு தெரியுதுன்னா அப்போ யோசிச்சுப்பேன் ஸோ ஆண்டையை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க ஸோ ஆந்தையனுடைய தலைமையில் எல்லாருமே அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி அந்தாண்ட தண்ணி குடிக்கிறதுக்கு போகணும் அப்படின்னும் போது விடிஞ்சு போச்சு விடிஞ்ச போச்சு ஸோ எல்லாம் என்ன பண்ணிருங்க இவரு தான் தலைவராச்சே போட்டு எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு போனால் ஆந்தைக்கு பகலில் கண்ணு தெரியல ஆக்சுவலி நைட்டு தான் கண்ணு தெரியும் பகலில் கண்ணு தெரியாது உண்மையாக போயான்னு எனக்கு தெரியாது கதை அது அவ்வளோதான் யூ பிலீவ் இட் ஸோ என்ன பண்ணிச்சு இது இது படம் சூழல் எல்லாரையும் இழுத்துன்னு மேலே போகிறது
இந்த ஹைவேஸை கிராஸ் பண்ணுறதுக்கு போகுது NH-47 மாதிரி ஒரு பெரிய ரோடை வந்து கிராஸ் பண்ணால் அந்த காற்றுக்கு போக முடியும். ஸோ எல்லாம் ஏறி போகும்போதே எதிர்க்கு பெரிய ஒரு ட்ரக் ஒன்று வந்துட்டு இருந்தது. எல்லா விலங்குகளுமே வந்து தலைவர் தலைவர் ஆண்டையார பெரிய ட்ரக் ஒன்று வந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது கமான் எனக்கு எல்லாம் தெரியும் வாங்க, ஏன்னா தலைவரை பில்டப் ஆயாச்சு, இப்போ வந்து மாற்றியும் போக முடியாது. நிறைய வாட்டி சொல்றது அதுதான், ஒரு தவற உங்களால வந்து ஒத்துக்க முடிஞ்சா மட்டும்தான் உங்களால முன்னேற முடியும். ஆனா நிறைய பேர் தவற ஒத்துக்காமே வந்து அதை வந்து இப்ப தாமரை ஆதரவாளர்கள் மாதிரிதான் அந்த கதறல்கள் வந்து கதறிக்கிட்டே இருப்பான். ஏன்டா அப்படின்னா அவன் ஒத்துக்க முடியாது, பா ஒருத்தவங்க தப்பு பண்றாங்கப்பா, ஐயோ நான் ஆதரிச்சுனே நான் எப்படி பின்வாங்கிறதுன்றதான் அவனுக்கு பெரிய பிரச்சனை. இதே ஆந்த கதையில என்னாச்சுன்னா ஆந்தை வந்து எல்லாரும் வாங்க கமான் கமான் சரி தலைவர் கூப்பிடறாருன்னு போய் அந்த கண்டெய்னர் வந்து செமலோடு வந்து பிரேக்லாம் அடிக்க விட்டாம, நேத்து வேற ஒரு கதை சொன்னோம், செத்த பாம்பை போட்டு பொம்மை பாம்பு அதாவது செத்த பாம்பை போட்டு எல்லாம் பிரேக் அடிச்சு ஒரு 30 பேர் அந்த மாதிரி பிரேக் அடிக்காம போய் எல்லா விலங்கையும் அடிச்சு நாஸ்தி பண்ணி குத்து உயிரும் கோலமா அடிச்சு போட்டு போச்சுங்கான். அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து தலைவர் அப்படின்னாலும் கூட அவனுக்கு அந்த தகுதி இருக்கா, அவன் சொல்றது உண்மை இருக்கா பொய் இருக்கா, ஏன்டா எல்லாருமே தெரியுதுல்ல கண்டெய்னர் தான் எல்லாருமே தெரியுது, அவன் கூட்டான்றதே நீ எப்படி போக முடியும், உனக்கு புத்தி வேணா அண்டை இடிச்சிருன்ட்டு. ஸோ இதுதான் மேட்டர். ஸோ நரியெல்லாம் ஏற்கனவே நின்றுச்சு, அந்த கண்டெய்னர் வந்து தெரிஞ்சு ஏதாவது ஒரு கண்ணு தெரியாத ஒன்று ஈர்த்துன்னு போயிட்டு இருந்தோம் நம்மள அப்படின்ட்டு எல்லாம் நின்றுனா மற்றவங்களாம் போய் அடிச்சு நாடுறாங்க. அந்த மாதிரி ஏன் இதை சொல்ல வரேன்னா அந்த சக்கரை உடனே எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பேசுறது வந்து அந்த இடத்துல ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஒடியாங்கடா ஒடியாங்கடா போது தாமரை ஓடுவாங்க பின்னாடி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வருவாங்க, வரும்பொழுது வைக்க போறாங்கன்னு இரு எதுக்கு வைக்க சொல்றேன் இப்ப. ஆமா கரெக்டா அமீர் கேட்பாருன்னு நினைக்கிறேன், சிபி கேட்பாரு, சிபி ரெண்டு ரொம்ப தெளிவா கேட்பாங்க. அவங்க கேட்டது ஒரே தான், பே நான் டிக்கெட் ஃபினால போயிட்டேன். ஆமா அமீர் தான் ஃபர்ஸ்ட் கரெக்டா கேட்பாரு. இருக்குது மொத்தம் 7 பேர், நான் போயிட்டாச்சு, நான் போயாச்சு 7 பேர். 7 பேர் இந்த வாரம் வந்து 2 பேர் வந்து எவிக்ஷன்ஸ், டபுள் எவிக்ஷன்ஸ் ஃபைனல். அந்த ஒரு வீக் வந்து 5 பேர் தான் மொத்தம். அப்படி இருக்கும் பொழுது இதை எட்மே வைக்கிறனால என்ன ஆகும், அவங்க அவங்க வந்து அட்ஜூரி பட்ஜெட் தான் சொல்லியிருக்காங்க, 2 தார் டயர் அவர் திருப்பியும் கேப்பார், என்ன சொன்னாங்க சொல்லு, டேய் எனக்கு தெரியாதுடா அப்படின்னு. ஆமா அப்ப இங்க ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம், லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க்னு சொன்னாரு, எல்லாருமே அவங்கவுங்களை தக்க வச்சுக்கணும்னு சொன்னாரு, இது எடுத்துட்டு போய் வைக்க சொன்னா, இது ஒரு டாஸ்க், இதான் எனக்கு புரிஞ்சுது. புரியலன்னா நம்ம திரும்பி வேணா பிக் பாஸ்ட கேட்போம், மேபி நான் தப்பா கூட இருக்கலாம், கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். இங்க கேட்டுட்டு முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கே அவர் ஃபர்ஸ்ட் வரமாட்டார் சொல்லிட்டாங்களே. இதுல அவர் கொண்டு வர விஷயம்லாம் இன்னொரு விஷயம், ஃபர்ஸ்ட் இதை தான் அவர் சொல்லியிருக்கணும். ஆனா எப்படி கொண்டு வர்றாருனா எனக்கு அதெல்லாம் தெரியாது, டாஸ்க்னு சொன்னாங்க நான் செஞ்சிருவேன், அதுல ப்ரோமோல காட்டுவாங்க, ஏன்டா டாஸ்க்னு சொல்றாங்க, சாக்ரிஃபைஸ்னு சொல்லி உன் தலைமுடி வெட்டி சொன்னா நீ வெட்டிக்குவேன்னு கேட்பாங்க தாமரை. அதை போடல, அதை போடல, அதை செய்யணும்னா செய்வீங்களா. அதை விட இன்னொரு ஒரு விஷயம் பிரியங்காவே கேட்பாங்க, பிரியங்காவா இல்ல சிபியான்னு தெரியல, சி சாரி இவரு அமீரான்னு தெரியல, அவங்க கேட்பாங்க, ஏன்பா நாளைக்கு வந்து டேரு நீ வந்து 6 லட்சம் போட்டு எடுத்துட்டு வெளில போன்னு சொன்னா நீ போயிருவியா, அது மாதிரி சொல்ல மாட்டாங்க. நீ
அமீர் வந்து இவர் வந்து கிறுக்கா கிறுக்கான்னு சொல்வாரு. ஆமா அவர் கடுப்பாயிரு சும்மா கிறுக்கன்லாம் பேசாத. அதுல இந்த இடத்துல தான் பாவணி அவர்கிட்ட போய் வந்து பொறுமை பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப இப்ப இவருக்கு என்னன்னா அடுத்து வந்து சிபிக்கு கால் வரும்னு நினைக்கிறேன். சிபி போய் எடுக்கலான்ற ஒரு பிளான்ல இருப்பார். எது வந்தாலும் நான் போய் அடுத்த கால் எடுக்கிறேன்டா அப்படின்போது கரெக்டா அமீர் கேட்பாரு, அப்ப ஏழு பேருக்கும் கால் வருமா? ஏழு பேர் வர்றதையும் செய்யணுமா? இதுல யாராவது ஒருத்தர் செய்ய முடியாதுன்னு அப்புறமா வர்றதை சொன்னீங்கன்னா? இப்ப இவர் வந்து இல்ல இன்னும் அமீர் என்ன சொல்றாரு, சாக்ரிஃபிக்ஷன்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நான் வந்து காலையில் டீ குடிக்கணும்னா அந்த நாள் வந்து எனக்கு வந்து ஒரு டேஞ்சர். அதெல்லாம் வந்து அடுத்த இதுல முடிவு பண்ணதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, பார்ட்டுல கூட நம்ம பேசிக்கலாம். சோ இதுக்கு முன்னாடியான கேள்விகளே எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லா டாஸ்கையும் செய்யணும் ஃபர்ஸ்ட். இவர் ஒண்ணு இவர் ஃபர்ஸ்ட் சொல்லுவாரு, சூஸ் பண்ணுவீங்களா நீங்க இது செய்ய முடியும் அது செய்ய முடியாதுன்னு? கண்டிப்பா செய்வாங்க. இப்ப நாளைக்கு உங்களே சாக்ரிஃபைஸ்ன்ற பேர்ல வேற ஏதாவது செய்ய சொன்னா, அதுக்கு சிபி ஒரு சூப்பரான விளக்கம் சொல்லுவாருங்க. எனக்கு ஒருவேளை போன் வந்து நான் வந்து உங்களை மொட்டை அடிச்சுக்கணும்னு சொன்னாங்கன்னா நான் சொல்லவே மாட்டேன். அது பண்ண முடியாதுன்னு எனக்கே தெரியும். நான் எப்படி முதல்ல வெளில வந்து சொல்லுவேன். இது ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொரு விஷயம், எடுத்துகிட்டு போய் டபா உள்ள வச்சிருந்தாங்கன்னா என்ன பண்ணிருக்கிறது? இப்ப எல்லார்ட்டையும் கலந்து பேசி கேட்கணும் இல்ல? அதை தானே உங்ககிட்ட கேட்கறோம். நீ ஏன் அதை செய்யல? பயந்து தானே போயிருக்கேன்னு போது டே எனக்கு என்ன சேவ் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு தாட் இருந்தது. எனக்காக தான் செய்ய சொன்னாங்களான்னுலாம் சொல்லலை. பட் இதை நான் செஞ்சுட்டா நிரூப் நீங்க சேவ்டுன்னு சொன்னா கூட எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்ப செய்யலாம் அப்படிங்கிறதுல இங்க பேச்சே எப்படி இருக்குன்னா, டாஸ்க் அதனால செய்ய சொன்னாங்க, தில்லு இருந்தா செய்யுங்க அப்படின்னு தானே சொன்னாங்க. அதாவது இவ்வளவு நாள் எல்லாம் உப்பு போட்டு நீங்க ஒரு வாரத்துக்கு என்னன்னு கேப்பாரு. ஆக்சுவலி நீ நடுராத்திரி வந்து சுடுகாட்டுக்கு போன எல்லாரும் ஏன் வரணும்? நான் கேட்கல. அதான் மேட்டர். இதுதான் மேட்ரு. உனக்கு புத்திசாலித்தனம் இல்ல, உனக்கு நீ முட்டாள்தனமா யோசிக்கிற, நீ போய் கிணத்துல ஓடுறதுக்காக நான் ஏன் நடுராத்திரில போய் ஒண்ணுன்ற கேள்வி அதுதான். அதனால இது வந்து நெருப்பு மாதிரியான ஆட்கள் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஆட்கள்கிட்டயும் நீங்க நகர்ந்து தான் இருக்கணும்ன்றதான் நம்ம இங்க சொல்லக்கூடிய. இது ஒரு விஷயம் நடக்கும். இதுக்கப்புறம் மிக்க முக்கியமா இன்னொரு ஒரு விஷயம் நடக்கும். அமீர் டக்குன்னு அப்படியே கூட்டு போவார் பிரியங்காவை, எடுத்துட்டு போயிடுவா காசு. ஏன்னா 9 லட்சம் வந்துடும் சொல்லுவாங்க. வெயிட் பண்ணு, ஒரு நல்ல அமௌண்ட் வந்து எடுத்துட்டு. நானே வந்தாலே நானே வந்து வந்தாலே பயங்கரமா ஃபீலிங்ஸா பேசலாம். ஒரே விஷயத்துல முடிச்சுட்டு அப்படின்னும் பொழுது அதை வந்து அவங்க சொல்லுவாங்க, ஒரு அமௌண்ட் வரட்டும், அதுக்கப்புறம் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றதோட இன்னொரு விஷயமும் ஒன்று இருக்கு. ஆக்சுவலி சொல்லுங்க, இவர் வந்து தாமரை கிட்டலாம் வந்து அந்த பணத்தை எடுக்குவாங்களா எதோ இருந்தாலும் எடுக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாரு. தாமரை சொல்லுவாங்க, நான் நிறைய சம்பாதிக்கிற நம்பிக்கை வந்தபோது கோயிலும் வச்சாலும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு. நிறைய சம்பாதிக்கிற நம்பிக்கைன்னு என்ன தெரியுங்களா? குக்கு கோமாளி, சூப்பர் சிங்கர், அப்புறம் இந்த ஒரு விஷயங்கள் இருக்குது, அப்புறம் எல்லாம் தான் நிறைய சம்பாதி நம்பிக்கை வந்து நான் கோடி ரூபா வச்சாலும் எடுக்க மாட்டேன் தம்பி அப்படின்னு நம்பர் சொல்லுவாங்க. பட் ஆனால் பாவணி வந்து தாமர்கிட்ட பேசுவாங்க. தாமர்கிட்ட என்ன பேசுவாங்கன்னா, இந்த பார் 9 லட்சம் சாதாரண விஷயம் கிடையாது. நேற்று வந்து சரத்குமார் வந்து சார் வந்து சொல்லிட்டு போனார், திங்க் பண்ணுங்கன்னு. இப்போ நாளைக்கு 2 பேர் போகிறாங்க, நாளைக்கு எவிக்ஷன், அதாவது வர சனி ஞாயிறு டபுள் எவிக்ஷன். இந்த 9 லட்சம் மூலம் என்ன சொல்றது அமௌண்ட்டு, நீ அப்படி எல்லாமே நீ போயிட்டனா ஒன்றுமே இல்லை பிப்பி பிப்பி. ஸோ திங்க் பண்ணி முடிவு பண்ணு அப்படின்னும்பொழுது இவங்க வந்து இவங்களுக்கு ஒரு டைலமா இருக்குன்னு வச்சுக்காங்க. பட் இவங்க வந்து அதை சொல்லுவாங்க, அதாவது பாவடி வந்து அதை சொல்லுவாங்க அவங்க கிட்ட. ஏற்கனவே அவங்களும் வந்து சொல்லியிருப்பான், 12 லட்சம் நானும் வந்து கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருப்பாங்க. 15 லட்சம் சொல்லியிருப்பாங்க. ஆமாம், அது மாதிரி இருந்தால் நான் வந்து கிளம்புறதுக்கிறேன். ஏன்னா 2 பேர் யாருனாலும் போகலான்ற ஒரு முடிவில் இருக்கும் பொழுது அந்த முடிவு வந்து சிறப்பான ஒரு முடிவு அப்படின்றது தான் எங்கள் மேட்ரு ஆக்சுவலி. பட் ஆனால் கதை வந்து வேற மாதிரி ஒரு கதைகளை வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ பாவணி, சிபி, அமீர் 3 பேர் வந்து பெயர்கள் வந்து சமூக வலைதளங்கள் அடிபட்டு இருக்கு. சரி, அடிபட்டதே அடிபட்டோம், நம்ம இன்னும் 2 பேரை சேர்த்து ஏற்றி விடுவோம் அப்படின்ற மாதிரி தான் ஏற்றி விட்டுருக்காங்கன்னு டீம் நினைக்கிறேன். ஆக்சுவலி பிஆர் டீமு. ஸோ அதனால் வந்து சிபி பெயர் நிறையவே அடிபடுது ஆக்சுவலி. ஏன்னா கடைசியாக சேவ் ஆகிட்டு வராங்க அப்படின்றப்ப அதுக்கான ஒரு வீடியோவை நாங்கள் வந்து அது போடுறோம். வேற என்ன மீதி விஷயங்கள் வந்து அடுத்த பாட்டில் பேசுவோம். வந்து செய்ய வேண்டியதெல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜாக்கி விலாக், ஜாக்கி டிவி அண்ட் ஜாக்கி சினிமாஸ் 3 சேனல்லையுமே. அண்ட் ஆட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஆட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு தேங்க்யூ. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறி வருது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வைஷவ் சைனிங் ஆஃப்.